ஃபர்ஸ்ட் நைட்டில் ரூமுக்கு நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டாரு. ஆ, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு வா போங்கப்பானா, ஆஹா நீ என் பிள்ளை ஏதாவது பண்ணிடுவேன். நான் சொன்னேன், அதுக்கு தாயா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாம், பெட்ரூமில். பயம் இருக்குமா இருக்காது, ஒரு புது பர்சன்ட்ட என்ன பயம் இருக்கு? போகையா வெளியே தாய் மாமனுங்க ஏழு பேர், அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க, வரமாட்டேன்றாருங்க. நானும் தூக்கிட்டு போங்கடா பாடியேங்கிறேன், போக மாட்டேங்கிறாரு. கடைசியில் ஒரு வழியாக போயிட்டார். அவர் போன ஒரு வித்தின் செகண்டில் படக்குன்னு கட்டி பிடிச்சிவிட்டேன். கட்டி பிடிச்சோடனே என் மாமனார் அங்கே போன ஒரு எட்டி பார்த்து, என் பிள்ளைய கடிக்கிறாப்பா, என் பிள்ளைய கடிச்சு குதறப்பா, நான் வரமாட்டேப்பா, நடு ரூமில் தான்ப்பா உட்காந்துக்கிருவேன்ட்டு உட்காந்துக்கிட்டாரு. அப்புறம் கையையும் காலையும் கட்டி அந்த அறப்பாட்டி லாரியில் ஏற்றுற மாதிரி மாங்காய் வண்டியில் ட்ரைசைக்கிளில் போட்டு ஏற்றி அனுப்பிச்சி விட்டேங்கிட்ட கொண்டு போங்கடா. இல்லைப்பா, என்ன எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை தனியாக விட்டதே கிடையாது. ஸோ அதுக்காக தான் அப்புறம் நான் சொல்லி புரிய வச்சுட்டேன். அப்பா, உங்களை மாதிரி பாதுகாக்கிற மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு. இருந்தாலும் பெத்தவங்க இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். எனக்கு பிடிச்ச விஷயம், ரெண்டு பேத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் ஊடல்கள் வரும், ஆனா அடுத்த செகண்டு அப்படியே குடம் குடமாக அழுதுருவான். அது எனக்கு பார்க்க பொறுக்காது, உடனே நான் வந்து சாரி கேட்டிருக்கேன். அடுத்த செகண்டு தான் பயங்கரமான சண்டை வரும், வெட்டு குத்து ரேஞ்சுக்கெல்லாம் போகும். அடுத்த 5-6 நிமிஷம் ஏசக்கர உடக்கா, ஐயோ அப்படின்னு கட்டி பிடிச்சி சரி சாரிண்டா கூழாயிடுவான். அப்புறம் நல்லா சமைப்பான், சமையலுக்கு வந்து பயங்கர அடிக்ட். அதில் இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து அவ்வளவு சூப்பராக, கோலா உருண்டை. அப்புறம் இன்னொரு விஷயம், மட்டன் கைமா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எதாவது சொன்னோம்னா சில விஷயம் சொன்னால் கேட்டுக்குவான், இது இப்படிப்பா, அதை வந்து தனியாக உட்கார வச்சு சொல்லணும், இல்லைப்பா இது இப்படி இப்படின்னு, ஆமாம் ஆமாம் நான் தான் தெரியாமல் தப்புன்ட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுருவா. அக்கா, அவர்கிட்ட பிடிச்ச ஒரு மூணு விஷயம் என்ன? அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அவர் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு குணம். சொன்ன மாதிரி தான், உள்ளுக்குள்ள அவ்வளோ வலிகள் வேதனைகள் இருந்தாலும் சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்களுக்காக எல்லாரும், வயசானவங்க,